ரசம் செய்கிறதுக்கு ஜீரா, பிளாக் பெப்பர் அண்ட் கார்லிக், டர்மரின், டொமேட்டோஸ் எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஜீராவையும் பிளாக் பெப்பரையும் நம்ம கார்லிக்கு மூணையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிளாக் பெப்பர், ஜீரா, கார்லிக் மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க டொமேட்டோஸ் இதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அது கூடவே புளி கரைச்ச தண்ணி, இந்த ரெண்டையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக வத்தல் தூள், இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, மீடியமாக கொதித்தாலே போதும். நம்மளோட தக்காளி ரசம்